தியானந்தன் சாப்பிட்டாச்சானே, காசை கொடுத்துட்டு வாங்க நான் போட்டு வரேன் மோனா. சரியே அடுத்த ஆக்கல் சரியான க்ரோட் இங்கே வெள்ளக்காரலாம் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஊரம் மன்னிக்கலாம், பஞ்ச பேருங்க உங்களால் தான் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. பாட்டு பாராயோ தோழி தாய் தமிழ் உறவுகளை வணக்கம். இன்றைக்கு என்ற முதலாவது மோட்டர் பைக் பிளாக்கிங் வீடியோ, அதை தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்து வேறு போகிறோம்னா சீரியா போகிறோம், அதை தான் இந்த கானலில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நான் சேனலுக்கு புதுசாக வந்தேன், மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவை தாங்க. அடுத்தடுத்த காலங்களில் வர வர வீடியோக்கள் வந்துருக்கும், வீடியோ தொடருவோம். விடிய அப்புறம் 3 மணி நாங்கள் சரியாக ஒழுக்கிட்டோம். சம்பவக்காரர்கள் நிற்கிறாங்க. எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்க போறீர்? எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்க போறீர்? பார்ப்போம், பெட்ரோல் அடிக்கும்போது டைம் காட்டுங்க. கைதடி பிள்ளையாருக்கு வந்துட்டோம். என்னம்மா சாமியை கும்பிடுவோமா? சாமி கும்பிட்டு திரும்ப மூச்சுக்கிட்ட நீங்கள் எங்களை மூணா சித்தா அடிக்க நிற்கிறார். வித்தியானந்தன் கும்பிடுறீரா? இதான் கைதடி பிள்ளையார். ஆ பௌக்கம் பண்ணி தர்ற வித்தியானந்தன். சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்துட்டோம். பூனேரி சந்தைக்கு வந்துட்டோம். பாடியரி சந்தி என்ன சொல்றது, இப்போ கரடி போக்கு சந்தியில் வந்து கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். இங்கே காலை வர வேலைக்கு போகிற ஆக்கள் இருக்கு. நம்ம மிதி வழியாட்டு பணியில் பிள்ளையாருக்கு வந்துட்டோம். என்ன பிரேக் அடிக்க தெரியாது, அதுதான் பிரச்சனை. கொளுத்திருக்கணும் அப்ப பிள்ளையார் எல்லாம் நல்லா இருக்கணும். முருகண்டி பிள்ளையாருக்கு வந்துட்டோம். கரிகரன் என்ன மாய் உங்களுக்கு ரைவிங் இருந்தா சொல்லுங்க. ரோட் ஃப்ரீன்றதால வந்து ட்ராஃபிக் இல்லாமல் ஸ்பீடாக வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இனி என்ன மாதிரியானு தெரியல, போக போதும் என்ன சொல்லி கரியர்னு பின்னாடி ஒரு ஆனந்தமாக. ஓ, எப்போ நீ லைசன்ஸ் எடுக்க போறீர்? வார மாதம் சூரியன் உதிச்சு கொண்டு வருது. பவுனியாக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட எங்கட 300 ரைடர்ஸ் போய் கொண்டிருக்கிறோம். பவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ்ஸில் அடிச்சு நிற்கிறது வேறு இல்லை. பயணத்தை தொடர்வோம். பாட்டு பாராயோ தோழி நாங்கள் காய் புழக்க காவிட்ட அவா சேர்த்து நின்றவா கொடுக்க சொல்லி. மோனாசுக்கு பாத தெரியாது, நீங்க கொஞ்சம் ஊற மன்னிக்கலாம், பஞ்ச பேருங்க உங்களால தான் எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை. Thank you.
ட்ரெயினில் வந்து போய்க்கோன்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போ மதவாதி கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்க்க இந்த இடங்கள் வந்தா கிடக்கு, இந்த இடங்கள் பார்க்க கிடக்கிறது. நாங்கள் மதவாதி கிட்ட வந்துட்டோம். மதவாச்சி டவுனும் போகல, மதவாச்சி ரவுண்டா போகல. ஹரிகரன் ரவுண்ட போட்டு எல்லாம் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றார். மதவாச்சி டவுனுக்கு வந்துட்டா. இப்ப நாங்க மிகுந்தலைக்கு வந்துட்டோம். மிகுந்த ரவுண்ட போட்டுக்கு ஒவ்வொரு மன்னர் மேட்ட சிலையும் வச்சு கிடக்குது. சண்டே என்றபடியா அவைக்குரிய சமய போதனைகள் நடக்கும். பழங்காலத்து விகாரம் உண்டு. அப்படி கருங்கல்ல பதில் மாய் செய்து கிடக்குது. கருங்கல் கருங்கல்ல கொஞ்சம் தெரிஞ்ச பொடிகள் இருக்கிற மாதிரி கிடக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடம் விகாரையாக இருக்கும். முண்டே கொஞ்சம் பிஸியாக இருக்கும், ரெண்டாண்டே சண்டே. ஸோ அவங்களுக்கான சமய போதனைகள் கொஞ்சம் நடக்கும். பாருங்க பாருங்க, வெளிநாடு பறவைகள் இருக்குது. சீரியா இஞ்சால் பக்கம் வடக்கை பக்கம் இல்லை. எனக்கு இலங்கையில் முக்கால்வாசி இடம் என்ன தெரியும். கோண தட்டை அவங்க இங்கே போகிறாங்க, இங்கே பாருங்க போகிறாங்க. இங்கே இப்போ நேராக தம்பிள்ளைக்கு போகிற ரோட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்பி வந்து கொண்டிருக்கேன். அதையும் திருப்பி இங்கே நேராக போயிடும். ஒரு டீம் இங்கே வந்து கொண்டிருக்கேன். இங்கே
இந்த மலை முகில் வந்து இந்த மலையோட முட்டுது, இங்கே தெரியுதா? அப்படியே எங்களோட சரசம் செய்யறது கண்டே நிக்கிறாங்க ரோட்ல பாருங்க. ராயன் நாக்கள் ஆக மோசம் உங்களுக்கு நாம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இது அல்லியோ நீரோ கூட இந்த லவ் யூ கேரியர் டைம். இந்த தூர பார்த்த மேல அப்ப கிட்ட வந்துட்டு பாலம் கட்டப்பட போறது போல கொண்டு போயிங்க. கடைசியில ரக்கி விட்டு நடக்க விட்டுட்டாங்க. விதியானந்தன் சாப்பிட்டாச்சானே? காசை கொடுத்துட்டு நான் போட்டு வரேன் மணா. சரியே, அடுத்த சந்திப்போம். வந்து காசை கட்டினீங்கன்னா வீட்டை வரலாம். அதே அது எனக்கு தேவையில்லை. காசை கட்டினா தான் வீட்டை வரலாம். வந்துடுங்க, இல்லாட்டி பின்னுக்கு மாவாட்டுங்கோ போயிருந்து. யானை காட்டில் நிற்குதுடே, இறக்கி இறக்கிடு, இறக்கி எடுத்துட்டு போ. ரோட்டில் நிற்குது. இப்போ சீரியாவுக்கு வந்துட்டேன். 9 கிலோமீட்டர்லாம் சீரியா. அங்கே அங்கே அடுத்து அடுத்து அடுத்தது. ஆ சீரி இதான், இதால் போயிட்டு தான் இருக்கும். இப்போ சீரியா சந்திக்கிட்ட திரும்பிட்டோம். சீரியா சந்திக்கிட்ட திரும்பி இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஓ யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ நெச்சையே செய்யலாது. நாங்கள் குளத்தை நம்பி பெரும்பான்மை செய்கிறே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக நெச்சை ஏற்றிக்கிறதுக்கு மாட்டு வண்டி எல்லாம் கட்டி வச்சுங்க. நான் ஒச்ச மாடு கட்டுற வண்டி அது கட்டி கட்டுறேன். இது உள்நாட்டவர் போற என்ட்ரன்ஸ். இதால போறோம். அழகா பாருங்க சீரியல், ரெண்டு பக்கமும் பரங்களால இனால இருக்குது. தெரிகிறதா சீரியா? பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டோம். ஆனால் வித்யானந்தன் வந்து டிஷர்ட் இல்லை, ஷர்ட் எல்லாம் மாற்றி ஷூவெல்லாம் போட்டு வெள்ளக்காரன் மாதிரி வேற போறார். லவணனை பாருங்க அப்படி இருக்கிறாரு. இங்கே அதை கரிகரன் தனியே தான் வந்தவன். ஒருத்த மாறிய உடையில தனியே தான் 25 கிலோமீட்டர். நீ பாதுகாப்போட வந்த நீ ரெண்டு பேருக்கு பின்னாலே. வெள்ளக்காரன் தானே? இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறான். வித்யானந்தன் என்ன நினைக்கிறீர்? ஆ மணித்தேளம் ஆகுமா? ஆ ரமணன் சொல்ற 5 மணித்தேளம் ஆகுமா? அதான் நான் அப்புறம் பாய போட்டு படுத்துட்டு திருப்பி வருவோம். 5 மணித்தேளம் ஆகுமா? உப்பா ஏறுறங்கிறதுக்கு 5 மணி ஆகுமா? தண்ணிய போத்துல ஒன்றரை சொன்னால் என்ன சொன்னீங்க? இப்போ தண்ணி என்னட கேட்குறேன். யானை காட்டியான நடமாடுறதா நடமாடுறதா இல்லையா? இரவுல திரிக்க வேண்டாமா? நாங்கள் இங்கே தான் இரவுல வரோம். அரை கூட்டாளிகள் என்னடா உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை? அத்தான் நாங்கள் ஆட்டி மிக்சரையெல்லாம் பறிச்சு சாப்பிட்ற அரோகரா? ஆ கரிகிறேன்னா காணையில் என்னம்மா கரிகிறேன் நிறவரா?
பிரேமுக்கு வாடகண்டு என்னடா ஹரிகரன் வந்து அரோகரான்ட்டு எங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு தான் வந்தவன் இந்த தோல் மட்டும் இல்லை இதுன்னு சொல்லி வித்யானந்தன் பேக்கை முன்னுக்கு போட்டுக்கணும் இருக்கான் தேங்க்யூ நண்பா ஆக்கல் சரியான க்ரௌட் இங்கே வெள்ளக்காரலாம் நினைக்கிறேன் என்னம்மா ஜெயிச்சிட்டீங்களோ ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்று டிக்கெட்டும் எடுத்துட்டோம் எவ்வளோ டிக்கெட் 120 ரூபா சரி ஆளை கொண்டு இப்போ வெளுக்குறோம் பாப்போம் நம்மளுக்கு வேற முடியாதாம் வேற அடி பிரச்சனை கீழே இருக்கலாம் என்ன செய்யற வித்த மச்சான் யோசிச்சு கொண்டிருக்கான் என்ன செய்யறதே இது செய்கிறான் யாரும் சாப்பாடுண்டே போடுவாங்களோன்னு யோசிக்கிறான் சரி சரி நாங்கள் போட்டு வரண்டா ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் எடுத்துலாம் வந்துட்டோம் இனி போக வேண்டியதான் சிரியாவுக்கு வந்துட்டோம் இங்கே ஆனால் இப்போவே எங்கள் க்ரௌட் அப்போ எனக்கு இவ்வளோ வேறு நிற்கிது அந்த ஏறுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்குது கரிகரன் வந்து வித்யானந்தன் சி கரிகரனா வித்யானந்தன் எடுத்து கொண்டு வந்து கசப்பான சம்பவம் நான் எல்லாரையும் வடிவா போட்டோ எடுத்துறான் என்ன போட்டோ எடுக்க சொன்னான் ஒருத்தன் வந்து தலை தெரியாம எடுக்கிறான் ஒருத்தன் மேல இது சிகிரியா தெரியாம எடுக்கிறான் இவங்களை வச்சுக்கோனா என்ன செய்யறன்னு கூட தெரியாம கிடக்குது அதுக்கு சிரிப்பு வர வேண்டியதான் போய் ரெண்டு சைட்டும் தண்ணி தொட்டி இருக்குது ரெண்டு கேமி நிற்குது வந்தது மேல நிறைய பார்த்துட்டு திரும்பி வருது நான் வேற இல்லையா உண்டு முதல் சரி பைக்கில நான் எங்களோட டீமே வந்து மாறி 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 களைச்சு களைச்சு களைச்சிட்டு சொல்லி வண்டிலாம் கீழே இறங்கினா இவ்வளவு பேர் மேல வந்து கொண்டிருக்கா மர நடவடிக்கையாக எப்படி கொண்டு வரணும் இங்க பள்ளிக்கா பிள்ளையில வந்துருக்குது அப்படியே மேல பாருங்க எப்படிதான் பொறுமையா இருக்கு தெரியும் என்னம்மா வித்யானந்த நேரோ அதான் தெரியுது களைப்பு ரொம்ப சீரியாக்கு மேல வந்துட்டோம் மேலுக்குப்பான் ரமணனும் சி ரமணன் மூணு ஆசம் வித்யானந்தன் உப்பான் வந்து கொண்டிருக்கிறான் இப்ப மேல நிக்கிறோம் காத்தண்டா சேட்டி அடிக்குது கீழே வரும் என்னவா சம்பவம் சிறப்பு சிறப்பான சம்பவம் என்ன ரங்கிட்டோம் ரங்கி போற பாதை நாக வாசலடைய கிட்ட போறோம் என்னம்மா வித்யானந்தன் பைக்கு மோட வேணும் பாங்கோ பைக் ஓடுவோம்பா வந்ததுனா மன்னருக்கு டான்ஸ் ஆடைக்க டான்ஸ் ஆடுற இல்ல நாட்டிய பெண்கள் அதுல அப்புறம் ரெண்டு பேரும் நாட்டியம் ஆட போய் என்னடா நீ போய் இதுல என்னடா இதால இதெல்லாம் மன்னருக்கு வந்து நாட்டிய பெண்கள் நாட்டியமா இப்ப வித்யானந்தன் நாட்டியம் ஆட போறான் சரி ஆடி காட்டு வித்யானந்தன் ஆடி காட்டு அங்க ஆட போறோம் அதுல ரெண்டு பாட்டெல்லாம் படிக்காதான் இதுதான் அந்த நாக வாசல் இது அடைச்சு கிடக்காம் இதுக்கான ராவணன்
ராவணன் இருக்கிறன்ற மாதிரி சொல்லினா